ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களோட மார்க்கை மட்டுமே வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 168 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு 10th படித்தவங்க அண்டு ஐடிஐ படித்தவங்க எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு June 14th வரைக்கும் இருக்குது. ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எப்படி அப்ளை பண்ணுறது, முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நான் தொடர்ந்து போடுவேன். இதற்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, HVF அப்படின்வாங்க, அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி. இந்த இங்கிருந்து தான் வந்து அப்ரண்டிஷிப்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு June 14th. இதற்கான ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா, மினிமம் வந்து 15 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்ட் அப்படின்னா 24. ஓபிசி அதாவது எம்பிசி, பிசி, பிசிஎம் எல்லாமே வந்து 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதிகபட்சமாக. நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக 29 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக வந்து என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஐடிஐ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நான் ஐடிஐ. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 10th படித்தவங்க. ஓகேங்களா? இதே நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கனாலும் இதே தான். ஃபிட்டர், அதே மாதிரி மெக்கானிஸ்ட், வெல்டர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரீஷியன், மெக்கானிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதற்கடுத்தது வெல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெல்டர் வந்து 2 கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி அண்ட் நான் ஐடி பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 168 வேக்கன்ட் இருக்குது. ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். நான் ஐடிஐயில் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் எலிஜிபிள். ஐடி அப்படின்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும், அதாவது NCVT, அப்படி இல்லைனா SCVT. இந்த வந்து இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆவடி அட்ரஸ், அதாவது சென்னை ஆவடி அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணி விடணும், அதாவது June 14th. அப்ளிகேஷன் ஃபார்மெட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதற்கு வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். இதற்கு எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒன்லி மெரிட் பேஸ்டு தாங்க எக்ஸாமினேஷன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட மார்க்கை மட்டுமே வச்சு டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதற்கான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்னென்ன, அதற்கான ரேஞ்ச் ஆஃப் மார்க் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதற்கான ஸ்டைஃபன் பார்க்கலாம், அதாவது சேலரி மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. அதாவது நீங்கள் நான் ஐடி இதற்கு இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா, இயருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு 6000 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருப்பாங்க. செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஒரு 6600 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ஐடி அதாவது ஐடிஐ பாஸ் கேண்டிடேட் இது, ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 7700, செகண்ட் இயர் வந்து 8050 கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பாஸ்புக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 100 நீங்கள் பே பண்ணணும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூபி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 70 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், அதாவது இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் நான் ஐடி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நீங்கள் ஐடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அந்த NCVT அந்த மாதிரி. ஓகேங்களா? இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை வந்து ஒரு பிரிண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இங்கே நான் ஐடிஐயா இல்லை எக்ஸ்ஐடிஐயா அப்படிங்கிறத கண்டிப்பாக இங்கே டிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேலே சொன்னேன் இல்லையா, அதெல்லாமே அட்டாச் பண்ணிட்டு போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஓகேங்களா? இதற்கான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு ஆவடியில் தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஷிப்பு. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இந்த மாதிரி ஒரு சில அப்ரண்டிஷிப்புக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.